வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர், பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து என்னுடைய பணம் எப்பொழுது டபுள் ஆகும், ட்ரிப்புள் ஆகும் அப்படின்லாம் போட்டிருந்தோம். த ரூல் ஆஃப் 72, ரூல் ஆஃப் 114 அதெல்லாம் போட்டிருந்தோம். அதை ஒட்டி என்னுடைய பணம் எப்பொழுது 4 மடங்காக ஆகும் அப்படிங்கிறது சில பேரின் கேள்வி. இதுக்கும் ஏதாச்சும் தம் ரூல் இருக்கான்னா இருக்குது. அதுதான் ரூல் ஆஃப் 144. ஸோ இந்த ரூல் ஆஃப் 144 என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஆண்டு வருமானம் 12% கிடைச்சா என்னுடைய பணம் எத்தனை வருடத்தில் 4 மடங்காக ஆகும். 144 / 12 = 12. ஸோ 12 வருஷம் ஆகும். வருடத்திற்கு 12% கிடைச்சின்னா 12 வருஷத்தில் உங்கள் பணம் 4 மடங்காக ஆகிவிடும். 1 லட்சம் ரூபா போட்டது 4 லட்சம் ஆகும், 10 லட்சம் போட்டது 40 லட்சம் ஆகும். ஓகே, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன், எனக்கு இப்போ 8% கிடைக்குது அப்படின்னா என் பணம் எத்தனை வருஷத்தில் 4 மடங்காக ஆகும்? 144 / 8 = 18. ஸோ 18 வருஷம் ஆகும். உங்களுடைய பணம் 4 மடங்காக ஆவதற்கு 18 வருஷம் ஆகும், 8% வட்டி கிடைச்சுன்னா. இப்போ எனக்கு வந்து 10 வருஷத்தில் என் பணம் 4 மடங்காகணும் அப்படின்னா சொல்லுங்க, எத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன் எனக்கு வரணும்? 144 / 10 = 14.4%. ஸோ வருஷத்துக்கு 14.4% கிடைச்சின்னா உங்களுடைய பணம் 10 வருடத்தில் 4 மடங்காக ஆகிவிடும். 1 லட்சம் 4 லட்சம் ஆயிடும், 10 லட்சம் 40 லட்சம் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் அ ரூல் ஆஃப் தம்ப். இது வந்து இட் இஸ் நாட் எக்ஸாக்ட், திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேட் கால்குலேஷன். ஸோ ஒரு 500, 1000, 2000 முன்ன பின்ன இருக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இமீடியட்டாக மைண்டு கணக்கு அப்படிமா இல்லையா, குயிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இது. இந்த ஃபார்முலா வந்து கம்பவுண்டிங் அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணுது. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.